الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. نحن نقص عليك نبأهم بالحق، إنهم فتية آمنوا بربهم وزدناهم هدى. صدق الله ولا نظيم. قال النبي صلى الله عليه وسلم: اغتنم خمسا قبل خمس، شبابك قبل حرمك، الى اخر الحديث. وكما قال عليه الصلاه والسلام. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வை அஞ்சு பயந்து தக்வாவை கடைபிடிக்குமாறு முதல் முதலாம் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நசியத்தும் வசியத்தும் செய்து கொள்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மீது கொண்ட தனிப்பெரும் அன்பின் காரணத்தினால் நம்மை அல்லாஹ் கலிமா சொன்ன, ஈமான் கொண்ட, ஆகரத்துடைய சிந்தனையுள்ள முஸ்லிம்களாக மூமின்களாக அல்லாஹ் நம்மை தெரிவு செய்திருக்கிறான். துன்யாவில் அல்லாவினால் தரப்பட்ட எந்த நியமத்தும் இந்த நியமத்துக்கு நிகராக நிச்சயமாக இருக்க முடியாது. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நேமத்துக்கு சுக்குர் செய்வதற்கு ஒரு முஸ்லிம் எந்த அளவுக்கு தன்னால் முடியுமான அல்லாஹ்வை திருப்திப்படுத்தும் கடமைகளை, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நிறைவேற்றும் விஷயத்தில் ஈடுபடுகிறானோ, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அவனுடைய துனியாவை, அவனுடைய சக்ராத்தை, அவனுடைய பர்சக் கபருடைய வாழ்க்கையை அல்லாஹ் நாளை கியாமத்து நாளையை மனமாக வைக்கிறான். எங்களுடைய வாழ்க்கையின் ஆரம்பம் நம்முடைய மௌத்து தான். நுஹிப்புல் மௌத கமா துஹிப்புனல் ஹயாத, நீங்க வாழ விரும்புறது போல நாங்க மௌத்தாக விரும்புறோம் என்பதுதான் சஹாபாக்களுடைய வார்த்தைகளாக இருந்தது. உலகத்தில் வந்த யாரும் நிரந்தரமாக நிலையாக இருக்க போறவர்கள் அல்ல. உலகத்தில் அனைத்துக்கும் அல்லாஹ் ஒரு முடிவை வைத்திருக்கிறான். ஆரம்பம் இருப்பது போன்று ஒரு முடிவை சந்தித்துதான் ஆக வேண்டும். எதுவுமே இதிலிருந்து விதிவிலக்கு கிடையாது. சூரியன், சந்திரன், வானம், பூமி, மலைகள் அனைத்தையுமே அல்லாஹ் ஒரு மாவுருண்டையாக அல்லாஹ் ஆக்கப் போகிறான். ஒரு காலத்துல இந்த ஹதீஸை கேட்கும் பொழுது உலகமே ஒரு மாவுருண்டையை போல வரும் என்பதை மனிதனாக சிந்திப்பது கஷ்டமாக இருந்தது. இந்த உலக முன்னேறி இருக்கும் இந்த நியூக்ளியரின் யுகத்தில் மனிதனுடைய கண்டுபிடிப்புகள் இதை சர்வசாதாரணமாக ஆக்கிவிட்டது என்று மனிதனும் நிச்சயமாக இதை புரிந்து கொள்ள முடியும். எப்படி இன்றைய நவீன இந்த நியூக்ளியர்கள் மூலமாக உலகத்தை சின்ன பின்னம் படுத்தி தூசியாக மாற்றி அதை வந்து சாம்பலாக கருக வைக்கக்கூடிய அந்த நிலைமைகளை நாம் உலகத்தில் கண்டு கொண்டிருக்கிறோம். நாம் சில சந்தர்ப்பங்களில் ரெண்டு நாடுகளில் இந்த அனுபவத்தை பெற்றோம். ஃபத்வாவுடைய வடிவத்தில் கேட்டார்கள், ஜப்பானிலும் கனடாவிலும். அது என்னவென்றால், மனித உடம்பை கொண்டு போயிட்டு கொடுத்து ஒரு பாட்டில போட்டு எடுக்கிறார்கள். மனித உடம்பை கொடுத்தா அதுல மாவு அரைக்கிறது போல அல்லது கொச்சிக்கா தூள் அரைக்கிறது போல மனிதனை போட்டு ஆஷ் ஆக்கி, ஏன் டோக்கியோ போன்ற அல்லது டொரண்டோ போன்ற நகரத்தில் தட்டு தட்டாக தான் அவர்களுடைய கபர்ல அடக்கம் செய்ய வேண்டியிருக்கிறது. கிரேவியார்டுடைய கெபாசிட்டி குறைவாக இருக்குது. அது பல டாலருக்கும் பவுண்ட்ஸுக்கும் அது எண்ணுக்கும் பேசப்படும் காரணத்தினால் மனித உடம்பை அதை மெஷின்ல கொடுத்து அதை அரைச்சு சாம்பலாக்கி அதை ஒரு பட்டில போட்டு எடுத்துதான் அடக்கிறதுக்கு கொண்டு போவார்கள். மேலான சகோதரர்களே, இந்த மனித உடம்பை எப்படி ஒரு சாம்பலாக ஆக்கி ஒரு பட்டல் உள்ளுக்கு கொண்டு வர முடியுமோ, அல்லாஹ் சொல்கிறான், இந்த உலகை நான் சாம்பலாக்கி ஒரு மாவுருண்டையை போல் ஆக்கிவிடுவேன் சொல்கிறான். அந்த ரப்பை வணங்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கு தந்திருப்பதற்கு நாம் ஒவ்வொருவரும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, நாம் ஒரு சோதனையான காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த சோதனையான காலத்தில் இஸ்லாம் நமக்கு வழிகாட்டிருக்கும் அந்த வழிகாட்டல்களை ஒவ்வொருவரும் எடுத்து நடக்க வேண்டும். அதில் முக்கியமான ஒரு விஷயம், மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், மக்களுடைய சிந்தனை என்னவாக இருக்கிறது என்றால், நாம் பொறுமையாக இருப்பது நமக்கு தோல்வி,
நாம் ஏசி திட்டி சண்டை பிடிப்பது அதுதான் நமக்கு வெற்றி என்ற ஒரு எண்ணம் மக்களுடைய உள்ளத்தில் வர ஆரம்பிக்கிறது. எப்பொழுதும் மக்களுடைய உள்ளத்தில் என்ன இருக்குது, பகைவன் என்னை எதிர்த்தவன், எனக்கு எதிராக செயல்படக்கூடியவனுக்கு அடிக்கி அடிக்கிறது தான் திட்பட்டாக் என்பது. நான் பழிவாங்கிவிட்டேன் என்ற உணர்வு மனிதனுக்கு சந்தோஷத்தை ஏற்படுகிறது. அவன் அடித்தான் நான் அடித்தேன், அவன் ஏசினான் நான் ஏசினேன், அவன் திட்டினான் நான் திட்டினேன், அவன் திட்டம் திட்டினான் தவறான முறையில் நானும் திட்டம் திட்டினேன், அவன் அநியாயம் செய்தான் நானும் அநியாயம் செய்தேன் என்பதுதான் மனித உள்ளத்தில் ஏற்படக்கூடிய அது சந்தோஷங்களாக இருக்கிறது. ஆனால் நபிமார்களுடைய உள்ளத்தில், அல்லாவினால் தெரிவு செய்யப்பட்ட நல்லடியார்களுடைய உள்ளத்தில், அல்லாவினால் தெரிவு செய்யப்பட்ட வலிமார்கள் நேசர்களுடைய உள்ளத்தில், அல்லாவினால் தெரிவு செய்யப்பட்ட சித்தீக்கீன்கள் சுஹதாக்களுடைய உள்ளத்தில் ஒரு நாளும் இப்படிப்பட்ட உணர்வு வர முடியாது, அது இருக்க முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி நபியாக அனுப்பப்பட்டார்கள், அவர்களுக்கு பிறகு எந்த ஒரு நபியும் வரமாட்டார்கள், வர முடியாது என்பதுதான் எங்களுடைய இறுதியான அந்த முடிவாக இருக்கிறது. உலகத்தில் அவர்களை போல ஒரு மனிதன மனிதனால் யாரும் இதுவரைக்கும் காண்பிக்க முடியாது. அல்லாஹ் அப்படிப்பட்ட மனித உருவத்தில் ஒரு சிறந்த அல்லாஹுடைய ஒரு ஒளியாக, சிறந்த அல்லாஹுடைய ஒரு பிரகாசமாக, மனித உருவத்தில் அவர்களை அல்லாஹ் மனிதனுடைய தன்மைகளுடன் சிறந்த நபியுடைய அந்த தன்மைகளை அல்லாஹ் உள்ளடக்கினான். பாவத்தை விட்டு தூரம் உள்ளவர்களாக பைபாஸ் ஆபரேஷன் நாள் எங்களுக்கு பிளாக் வரும் ஒரு செய்கிறோம். அல்லாஹ் நபியை பைபாஸ் ஆபரேஷனை போன்று ரெண்டு அல்லது மூணு விடுத்தம் அந்த நெஞ்சை பிளந்து அவர்களுடைய அந்த கல்பை உள்ளத்தை ஹார்ட்டை அல்லாஹ் தங்கத்துடைய பாத்திரத்தில் வைத்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொண்டு சுத்தமான ஜம்ஸமுடைய தண்ணீரை கொண்டு சுத்தப்படுத்தி அந்த உள்ளத்தில் கபடம், நயவஞ்சகம், குரோதம், வைராக்கியம், பழிவாங்கும் உணர்வுகளை அல்லாஹ் அப்புறப்படுத்தி விட்டான். எமக்கும் அந்த நிலைமை வரும். இன்னா கல் கௌஃபர் فصل لربك وانحر ان شانئك هو الابتر நாளை கியாமத்தின் நாளில் ஹவுதுல் கௌசரை குடி அந்த தண்ணீரை நாம் குடிக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தர வேண்டும். அந்த நாளை நாம் அடையும் பொழுது யாருமே நபி அவர்களுடைய வார்த்தையால் சொக்கன் சொக்கன் இவனை தூரமாக்கி விடுங்கள், இவன் எனக்கு மாற்றம் செய்தவன், என்னோடு அன்பு இருக்குது என்று சொல்லிக் கொண்டு எனக்கு எதிராக செயல்பட்டவன், குரானை ஓதுவான் குரான் பொய் பேசக்கூடாது என்று சொல்கிறது, இவன் பொய் பேசுவது இவனுடைய கலையாக இருந்தது, இவனோ மாற்றம் செய்யக்கூடாது என்று சொல்லுவான் ஆனால் குரானை ஓதுவான், குரான் அநியாயக்காரர்களுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் என்று சொல்கிறது, இவன் அவனுடைய சாபத்தை பெற்று வாழ்ந்தான். நபியவர்களை பாராட்டுவான் புகழுவான் ஆனால் நபியவர்களுடைய அந்த வாழ்க்கை எடுத்து நடக்க வரக்கூடிய நேரத்தில் அங்கே நபியுடைய வாழ்க்கை விட்டு தூரமாக இருப்பான். குடும்பத்தில் நபியுடைய வாழ்க்கை, இல்லற வாழ்க்கையில் நபியுடைய வாழ்க்கை, திருமண வாழ்க்கையில் நபியுடைய வாழ்க்கை, குடுக்கல் வங்கையில் நபியுடைய வாழ்க்கை, தன்னுடைய அன்றாட பழக்கத்தில் நபியுடைய வாழ்க்கை என்று வரக்கூடிய நேரத்தில் அதை விட்டு தூரமாகி விடுவான். அப்படிப்பட்டவனை தூரமாக்கி விடுங்கள் இந்த ஹவுதுல் கௌசரில் இருந்து. அல்லாஹ் நம் அனைவர்களையும் அப்படிப்பட்ட நிலையிலிருந்து பாதுகாப்பானாக. ஹவுதுல் கௌசருடைய தண்ணீரை குடித்தவர்கள் கக்கல் பிரஜலின் வாஹிதின் ஒரே உள்ளம் உள்ளவர்களாக நாளை காமத்தினால் இருப்பார்கள். அல்லாஹ் அப்படிப்பட்ட உள்ளத்தை இந்த துனியாவில் தந்துவிட்டால் குனும் அஸ்ஸாதிகீன் நல்லடியார்களுடன் சேர்ந்திருங்கள், நல்ல சூழலில் சேர்ந்து வளருங்கள், முன்மாதிரியான மனிதர்களாக வாழுங்கள், மஸ்ஜிதுடைய சூழலை பெற்றுக் கொள்ளுங்கள், குர்ஆனை ஓதுங்கள், அல்லாஹ்வுடைய திக்ரை ஒதுக்குறுக்கும், என்னை ஞாபகப்படுத்தினா உன்னை ஞாபகப்படுத்துகிறேன், என்னை ஞாபகப்படுத்தினால் ஒரு சுப்ஹானல்லாஹ் அதுக்கு நான் தரும் நன்மை என்ன தெரியுமா, ஒரு மரத்தை நட்டுவேன், அந்த மரத்துடைய நிழலின் கீழே 500 வருடம் குதிரை ஓடினாலும் அதை அடைய முடியாது, இந்த சொர்க்கத்தை இந்த துனியாவை விட மாலா ஐனுன் ராத் வலா உதுனுன் சமயத் வலா கத்ரா அலா கல்பி பஷர், எந்த கண்ணும் கண்டிடாதே, எந்த காதும் கேட்டிடாதே, எந்த உள்ளத்திலும் சிந்திக்க முடியாது. அப்படிப்பட்ட துனியாவை விட 10 மடங்கு மேலான சொர்க்கத்தை அல்லாஹ் தர இருக்கிறான். இன்னலக்கும் மன் தஹயூ ஃபலா தமூது அபதா, இன்னலக்கும் மன் தஷிப்பு ஃபலா தஹரமு அபதா, இன்னலக்கும் மன் தன்அமு ஃபலா தபஅசு அபதா. வாலிபமே வாலிபம், வயோதிபம் கிடையாது, இன்பமே இன்பம், துக்கம் கிடையாது. அல்லாஹ் தஆலா வலக்கும் ஃபீஹா மா தஷ்தஹி அன்ஃபுஸுக்கும் வலக்கும் ஃபீஹா மா தத்அவுன், அல்லாஹ் கேட்பதையும் தருவான், அல்லாஹ் நாடுவதையும் தருவான். உலகத்தில்
மனிதன் ஒரு ஒச்சரித்தா அது டிசோர்ட்டாக இருக்கணுமா, அது ராடுவாக இருக்கணுமா, அது குச்சியாக இருக்கணுமா, அது ரொலெக்ஸாக இருக்கணுமா, ரொலெக்ஸுடைய என்னென்ன வகைகளாக இருக்கலாம், அது ஒமேகா இருக்கணுமா, அது வந்து சிட்டிசனாக இருக்கணுமா, அது சிட்டானியாக இருக்கணுமா, அதை ஒரு கார் எடுத்தான் என்று சொன்னா டொயோட்டோட மட்டும் நின்று கொண்டதில்லை, அது ஹோண்டால இருந்து பிஎம்டபிள்யூல இருந்து அது மனிதன் அதை அது ஆடிக்கு போய் அது ஃபெராரியாக மாற்று வரைக்கும் அதனுடைய இன்பத்தை அடைந்தாக வேண்டும் என்றுதான் மனிதன் மோகம் கொண்டிருக்கிறான். மனிதனுக்கு என்னென்ன வகையான உலகத்தில் இன்றைக்கு பெர்ஃபியூமுக்கு ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய பணத்தை உலகத்தில் எத்தனையோ வறிய நாடுகளை ஹயாத்தாக முடியும் என்ற அந்த ரிசர்ச் சொல்லிக் கொண்டிருக்கிறது. வாகனத்தில் மனிதனுக்கு முடிவு கிடையாது, அவன் ஆரம்பிக்கிறது பிஎம்டபிள்யூ என்று சொன்னா ஃபெராரியில போய் நிக்க வேண்டும் என்ற ஆசை இருக்குது. அவன் ஒரு ஒமேகால ஆரம்பிச்சான் என்று சொன்னா அந்த ரொலெக்ஸ் உடைய அந்த பிளாட்டினம் நான் பிளாட்டினம் முடித்திருக்கிறேன், அதுதான் இவருக்கு சந்தோஷமாக இருக்கும். அதோ சின்ன சின்ன வயதில் உள்ள வாலிபர்களுக்கு இன்றைக்கு மோகம் எதுல இருக்குதுன்னா சோசியல் மீடியால, நான் ட்விட்டர்ல இருக்கிறனா, நான் வந்து அது கூகுள்ல இருக்கிறனா, நான் ஸ்கைப்ல இருக்கிறனா, நான் யூடியூப்ல இருக்கிறனா. மேலான சகோதரர்களே, ஒவ்வொன்றையும் அது நான் எந்த வகையான அந்த பிரெகுலன்ஸ் அனுபவிக்கிறேன், ஒவ்வொன்றின் மீது மோகம் மனிதனுக்கு தலைவிரித்து ஆடுகிறது. கண்ணியமானவர்களே, இது துன்யா அல்ஹாகு முத்தகாஸர் ஹத்தா ஸூர்துமுல் மகாபிர், கபர் வரைக்கும் இந்த துன்யாவுடைய மோகம் உங்களை விட்டுவிட மாட்டாது என்று அதை வாட்டிக் கொண்டிருக்கிறது. துன்யாவை அனுபவிப்பதை தடுத்த மார்க்கம் அல்ல எங்களுடைய மார்க்கம், இதை விளங்கிக் கொள்ள வேண்டும். துன்யாவை அனுபவிக்க கூடாது என்று தடுத்த மார்க்கம் அல்ல. அல்லாஹ் ஹலால் ஆக்கியதை நபியே நீங்கள் ஏன் ஹராமாக்கிறீர்கள்? அல்லாஹ் ஹலால் ஆக்கியதை ஹராமாக்க வேண்டாம் என்று வாழ்க்கை சொல்கிறது. மண் ஹர்ம ஜீனத்தை யார் ஹராமாக்குகிறார்கள் என்று அல்லாஹு தாலா கேட்கிறான். அதனால் குர்ஆன் மிக தெளிவாக இருக்கிறது. அல்லாஹு தாலா உங்களுக்கு அனுமதித்ததை, அல்லாஹ் தந்ததை நீங்கள் அனுபவிக்க முடியும், அதை நீங்கள் பாவிக்க முடியும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நமக்கு அனுமதி தந்திருக்கிறான். அதனால் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு வாலிபர்களே, பிப்ரவரி 14ஆம் திகதியை முன்னோக்கி கொண்டிருக்கும் வாலிபர்களே, வாலிபர் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் இஸ்லாம் வந்து 15 வயதிலிருந்து 40 வயது வரைக்கும் வாலிபம் என்று சொல்கிறது. இந்த வாலிபத்தில் தான் மனிதனுக்கு விதவிதமான மோகம். அல்லாஹு தஆலா சூரத்துல் காஃப்ல அல்லாஹ் பயான் செய்கிறான், நஹ்னு நக்ஸு அலைக நபஹும் பில் ஹக் இன்னஹும் ஃபித்யதுன் ஆமனு பிரப்பிஹிம் வஸித்னாஹும் ஹுதா. அல்லாஹு தஆலா சூரத்துல் காஃப்ல தஜ்ஜாலுடைய வருகை நேரத்தில் யாரெல்லாம் இந்த சூரத்துல் காஃபை ஓதுவார்களோ, இன்று நீங்கள் சூரத்துல் காஃபை ஓதாவிட்டால் ஜும்மாவுக்கு பிறகு இருந்து குறைஞ்சது ஒரு 3 ஆயத்தை ஒரு 10 ஆயத்தை ஓதிவிட்டு போங்க, அல்லாஹ் ஃபித்னாவில் இருந்து பாதுகாப்பை தருவான். தஜ்ஜாலுடைய ஃபித்னா வரக்கூடிய நேரத்தில் மனிதர்கள் எல்லாம் கொண்டு கொண்டிருக்கும் அந்த நேரம், அந்த நேரத்தில் அல்லாஹ் பாதுகாப்பு கொடுக்கிறதாக இருந்தால் அது யாருக்கு கொடுப்பான் தெரியுமா? யார் இந்த சூரத்துல் காஃபை ஓதுவார்களோ அவர்களுக்கு கொடுப்பான் வந்திருக்கிறது. சூரத்துல் காஃபில் அல்லாஹ் என்ன சொல்கிறான், அநியாயக்கார அரசன் அநியாயமாக ஈமான் உள்ள விசுவாசம் உள்ள அல்லாவின் மீது பயபட்சம் உள்ள நம்பிக்கை விசுவாசம் உள்ள துனியாவின் மீது அல்ல வாலிபர்கள் என்று சொல்லும் பொழுது அவர்களை எப்படி அழைக்கணும் என்று மனம் நாடுகின்றால், ஓ அல்லாஹ்வுடைய அரசுடைய நிழலை பெறக்கூடியவர்களே என்றுதான் இன்றைய உலக வாலிபர்களை நாம் அழைக்க வேண்டும். 15 வயதிலிருந்து 40 வயது வரைக்கும் உலமாக்கள் வாலிபர்கள் என்று எழுதியிருக்கிறார்கள். வாலிபர்கள், வாலிபர்களே, இந்த வாலிபத்தினத்தில் இந்த வாலிபர்களாக இருக்கும் யுவதிகள், ஆண் பெண்ணாக இருக்கும் நாங்கள் எங்களுடைய இந்த வாலிபத்தில் எப்படி எங்களுடைய மார்க்கத்தை அல்லாஹ்வுடைய அரசின் நிழலை பெற இருக்கக்கூடியவர்களே என்று உங்களை வர்ணித்தால் அது தவறாக மாட்டாது. அல்லாஹ் 7 பேருக்கு அரசுடைய நிலையை கொடுக்க போகிறான். அல்லாஹ்வுடைய இபாதத்தில் கலித்தந்த வாலிபர் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ஒரு வாலிபராக இருக்கிறார், பிராணை மரணம் செய்கிறார். அல்லாஹு தஆலா அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் நபியவர்கள் சொன்னார்கள், ஓ வாலிபரே, உனக்கு நல்ல பழக்கங்கள் இருக்குது, நீ தஹஜ்ஜுத்துடைய தொழுகையை விட்டு விடுகிறாய் என்று சொன்னார்கள். அப்துல்லா இப்னு அப்பாஸ், நீ அல்லாஹ்வை நாடு, அல்லாஹ்விடத்தில் கேள் என்று நபியவர்கள் வழிகாட்டினார்கள். சஹாபாக்கள் நபியோடு சூழ்ந்திருந்தவர்கள், நபிமார்கள் நபியோடு சூழ்ந்திருந்தவர்கள் எல்லோரும் வாலிபத்தை கடந்திருக்கிறார்கள். இன்றைய வாலிபர்களை மிக பண்பாக அழைக்கிறோம். உங்களுடைய எதிர்காலம், வாலிப எதிர்காலம், யுவதிகளின் எதிர்காலம் இந்த 15 வயதிலிருந்து இன்றைக்கு தவறான வழியில போறதுக்கு
உண்டு அடைஞ்சா மற்றது அடையணும் என்ற ஆசை. ஒரு வச்சு எடுத்துட்டா மற்ற வச்சுட்டு போகணும், ஒரு கார் எடுத்துட்டா மற்ற காருக்கு போகணும், ஒரு ஒரு ட்விட்டர்ல இருந்தா மற்றதையும் அனுபவிக்கணும், என்ன ஒரு போன் எடுத்தா இன்னொரு போனுக்கு போகணும், ஒரு ஆடை எடுத்தா இன்னொரு ஆடைக்கு போகணும், என்னென்ன வகையான மோகங்கள் உலகத்தில் இருக்கிறோம் அந்த மோகத்தில் எல்லாம் இந்த வாலிபர்கள் ஈடுபட்டிருப்பதை பார்க்கும் பொழுது மிக சோகமாக இருக்கிறது. வாலிபர்கள் எடுத்தோம் என்று சொன்னா அட்டெண்டிங் இவன்ட்ஸ் மிக்ஸ்ட் என்ற அவர்களுடைய கிளப்பிங் அண்ட் பப்ஸ் அண்ட் பார்ஸ், ஸ்மோக்கிங் அண்ட் அல்கஹால், கிரேஸ் ஃபார் மணி, கிரேஸ் ஃபார் கார்ஸ், சோசியல் மீடியாஸ், இதுதான் அவர்களுடைய லேட் அவுட்டிங்ஸ், கிரேஸ் ஃபார் பிராண்ட்ஸ், இதுதான் இந்த வாலிபர்களுடைய நிலையாக இருந்து கொண்டிருக்கிறேன். சோசியல் மீடியா பிராண்ட்ஸ் அனுபவிக்கணும், ஒருவர் விட மற்ற செப்டம்பர் வரக்குல இந்த மொபைல் இந்த மொபைலுக்கு மாறுது, இதுலதான் எங்களுடைய கவனம் இருக்கதை தவிர நான் பிராண எழுத வேண்டும், சிக்கரை செய்ய வேண்டும், அல்லாவுடன் நெருங்க வேண்டும் என்ற இன்று பெற்றோருக்கு இருக்கக்கூடிய சோதனைகளில் ஆகப்பெரிய சோதனை தன்னுடைய குழந்தைகளை பாதுகாக்கும் சோதனையாக இருக்கிறது. கண்ணியமானவர்களே, பெற்றோர்களுக்குள்ள சோதனை அவர்கள் தன்னை நினைத்துக் கொண்டால் நான் என்னுடைய மகனுக்கு முன்மாதிரியாக இருந்திருக்கிறேனா என்பதுதான் இன்றைய பெற்றோர்களுக்குள்ள அல்லாஹ்வுடைய ஆகப்பெரிய சோதனை. நான் என்னுடைய மகனுக்கு முன்மாதிரியாக இல்லை என்றால், என்னுடைய குழந்தைகளுக்கு நான் முன்மாதிரியாக இல்லை என்றால், அந்த மகன் படிக்கும் முதல் பாடம் தாயுடைய அந்த பாசறையில், அந்த தகப்பனுடைய பாசறையில், தகப்பனுக்கு மோகம் எப்படி ஹலாலோ ஹராமோ நான் அந்த வாகனத்தில் போய்தான் ஆக வேண்டும், ஹலாலோ ஹராமோ நான் அந்த ரொலெக்ஸ் அது தங்கமாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நான் அனுபவிச்சு தான் ஆக வேண்டும், அல்லாஹ்வுடைய கட்டளையை பிந்தி பார்க்கலாம், இப்ப இதை அனுபவிக்கலாம், ஏன் நான் ஒரு கோல்ட் ரொலெக்ஸ் கொடுத்தால் தான் அது அட்ராக்டிவாக இருக்கும் என்ற விஷயத்துக்கு, நான் ஒரு நல்ல அந்த வட்டியுடைய அந்த பணத்தை கட்டி கட்டி பெருமதியான வாகனத்தில் நான் ஓடினால் தான் எனக்கு பார்வைக்கு நல்லா இருக்கும், இன்றைக்கு ஒன்று மாத்தனும் நாளைக்கு ஒன்று மாத்தனும், இது ஹராமான முறையில் மனிதன் அனுபவிக்கிறத இஸ்லாம் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டாது. வயது வருவதற்கு முன்பு இவைகள் ஈடுபடக்கூடிய நேரத்தில் நிம்மதியை இழந்து விடுகிறார்கள். ஹலாலான முறையில் மனிதனுக்கு அனுபவிப்பதற்கு அனுமதி இருந்த போதிலும் மனிதன் ஹலாலான நேரத்திலும் நல்ல விஷயங்களில் தன்னுடைய கவனத்தை செலுத்துவது மிக அவசியமாக இருக்கும். மேலான சகோதரர்கள் பெரியார்களே, எதுல இன்பம் எதுல சுகம் இருக்குது என்பதை ஒரு வாகனத்துல, ஒரு வாட்ச்ல, ஒரு பென்ல, ஒரு விதவிதமான இந்த பிரெக்ரன்ஸ்ல, விதவிதமான பொருள்கள் மீது இருக்கிற இன்பம் அல்லாஹ்வுடைய தொடர்பில் இருக்குதா, அல்லாஹ்வுடைய திக்ரில் இருக்குதா, குர்ஆனுடைய அந்த ஓதல்ல இருக்குதா என்பதை கவனிப்பது மிகவும் அவசியமாக இருக்கும். இந்த இந்த பெண்களுடைய எடுத்துக்கொள்வோம்னா, ஸ்கூலுக்கு போகக்கூடிய அந்த டியூஷனுக்கு போகக்கூடிய ஹையர் ஸ்டடிக்கு போகக்கூடிய அந்த வாலிப யுவதிகள் அவர்களுடைய அந்த இம்மோடல்ஸ், அவர்களுடைய குளோதிங், சோசியல் மீடியா, அட்டெண்டிங் இவன்ட்ஸ் நாட் சூட்டபிள் ஃபார் முஸ்லிம்ஸ், இவைகளில் என்ன செய்கிறது, ஹயா என்ற வெக்கத்தை எடுத்து விடுகிறது. அல் ஹயா உஸ்பத்தும் மினல் ஈமான், ஹயா என்பது ஈமானுடைய ஒரு பகுதி. ஃபைன் லம் தஸ்தை ஃபஸ்னா மா ஷிட், நபியவர்கள் சொன்னார்கள் வெக்கம் இல்லையா எதையும் செய்ய, வெக்கம் எடுபட்டு போகுது. சின்ன வயதுல இருந்து உடுப்பாட்டும் ஆடைகள், அதை மூணு வயதுல இலங்கையில அல்ல உலகத்துல எல்லா இடத்துலயும் நடந்துருச்சு, இலங்கையிலும் நடந்துச்சு. அஞ்சு வயதுடைய அந்த புள்ளைய நாசப்படுத்தி இதுவரைக்கும் தண்டனை கொடுக்கப்படாம இருக்கிறது. இப்படிப்பட்ட விஷயங்கள் உலகத்துல காணும் பொழுது மேலான சகோதரர்களே, அதுக்கு மனிதன் பக்கம் மோகம், சின்ன வயதிலிருந்து எப்படி அணிவிக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் வலியுறுத்தி வந்திருக்கிறது. அதனால் கண்ணியமானவர்களே, நாம் ஒரு குறிக்கோளை நோக்கி போகக்கூடியவர்கள். குர்ஆன் நமக்கு அந்த சூரத்துல் காஃபுடைய சம்பவத்தை பயன் செய்திருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பற்றி சொல்லியிருக்கிறார்கள். நபிமார்களோட சூழ்ந்திருக்கக்கூடிய வாலிபர்களை பற்றி படிப்போம். இதுல இஸ்லாம் அனுபவித்ததை அனுபவிப்போம், இஸ்லாம் தடுத்ததை அல்லாஹ் தடுத்திருக்கிறார், தவிர்த்து கொள்வோம். வலண்டைன் என்று சொல்வது எவ்ரி பிப்ரவரி தி மீடியா கோஸ் இன்டு ஆக்ஷன் ப்ரோமோட்டிங் லவ் அண்ட் அஃபெக்ஷன் இன் தி ஃபார்ம் ஆஃப் வலண்டைன்ஸ். வலண்டைன்ஸ் லைக் அதர் ஈவென்ட்ஸ் தட் ஆர் ஹைப் பை தி மீடியா ஆர் மணி மேக்கிங் டூல்ஸ், கிளவர் மார்க்கெட்டிங் that manipulates your emotion to get into your wallet.
Yet, with all this, suppose Romans in the air, statistics show that instead of Valentine's being the day of love, there are more breakups, divorces at this time in the Western world than at any other time of the year. உலகத்தில் இது 14 இந்த வலண்டைன்ஸ் டே அதுவும் ஒரு சேண்ட்டுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை, அது ரோமன்ஸ்ல உருவாக்கப்பட்ட ஒரு தவறான கலாச்சாரம். அதனால் இது மீடியா மனிதர்களை இதன் பக்கம் ஆசையூட்டி தவறான ஒரு கலாச்சாரத்தை உண்டாக்குறது. லவ் மேரேஜ் ஈடுபட்டவர்கள் 14வது தினம் வரும் பொழுது அதை நாங்கள் எங்களை ஷேர் பண்ணிக் கொள்வோம் என்றதை விட எங்களால் நடந்த தவறு, அல்லாஹ் எங்களுக்கு ஒரு வாழ்க்கையை தந்திருக்கிறான், எங்களுக்கு ஒரு முன்மாதிரியான வாழ்க்கை இருக்குது, நாங்கள் அல்லாஹ் கிட்ட தௌபா செய்வோம், இஸ்திஃபார் செய்வோம், என்னால நடந்த பாவம், நபியே நான் ஜினா செஞ்சிட்டேன், நான் ஜினா செஞ்சிட்டேன், என்னால நடந்த பாவம் ஜினா, இந்த ஜினாவை யாரும் பார்க்கல, நான் வந்த பெண்ணும் மட்டும் தனிமையில் இருந்தது, அது யாரும் காணாத அந்த ஹோட்டல்ல இந்த கிரெடிட் கார்டு அதுக்கு விலை போயிருக்கும், அந்த ரூம் போய் அதை தெரிஞ்சு வச்சிருப்பார், என்னுடைய டிரைவர் அதை புரிந்து வைத்திருப்பார், அந்த வலண்டைன்ஸ் டே ஞாபகப்படுத்துவோம் என்று ஞாபகப்படுத்தும் அந்த நாள் திரும்ப ஞாபகப்படுத்தப்பட்டால் அது போல ஒரு பாவம் விரண்டிருக்க முடியாது. அப்படி ஒரு நாள் வந்திருந்தா அது எப்படியாக இருக்கணும் என்று சொன்னா, நபி அவர்கள்ட்ட வந்து கேட்டார் ஒருவர், எனக்கு ஜினாக்கு அனுமதி தாங்க, ஆனா நபி அவங்க பேசின வார்த்தை அவருடைய உள்ளத்தை உருக்கியது, சித்தன் இருக்கி அவருக்கு சொன்னார், உனக்கு தாய் இருக்குதா, உனக்கு சகோதரர் இருக்கிறாங்களா, உன் மகள் இருக்குதா, உனக்கு மாமி மாமி சாட்சி இருக்கிறாங்களா, ஆம், அவர்களோட உன் சாட்சியோட உன் மாமியோட உன் மகளோட உன் தாயோட ஒருவர் ஜினா செய்யறதை விரும்புவியா, இல்ல ரசூலுல்லாஹ்னு சொன்ன உடனே நபி அவர்கள் அந்த நெஞ்சில கைய வச்சு, இன்னைக்கு நாங்க அந்த நெஞ்சில கைய வச்சு ஒதுக்கொள்வோம், அல்லாஹ் மஃபிர் தம்பஹு, அல்லாஹ் மஃபிர் தம்பஹு, தஹிர் கல்பஹு வஹஸ்ஸின் ஃபர்ஜஹு, யா அல்லாஹ் இவனுடைய பாவத்தை மன்னி, யா அல்லாஹ் இவனுடைய கற்பை பாதுகாரே, யா அல்லாஹ் இந்த உள்ளத்தை தூய்மைப்படுத்து. அந்த நாள் அந்த சஹாபி செஞ்ச தௌபா, சுபஹானல்லாஹ், அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுடைய அர்ஷம் நடுங்கிறது தௌபா சரியாக செய்யும் பொழுது, எல்லாருக்கும் அடிக்கடி ஞாபகப்படுத்துறது. எல்லாரும் சகோதரர்களே, ஜினா செஞ்சவர்களுக்கு கல்லடிக்கப்பட்ட நேரம் அந்த ரத்தம் பாஞ்சிச்சு, ரத்தம் என்பது நஜிஸ்தானே, அந்த ரத்தத்தை பார்த்துச்சு இந்த ஒரு சஹாபி சொன்னார் அல்லவா, நபி அவங்க சொன்னாங்க, அப்படி சொல்லாதீங்க, ரத்தம் நஜிஸ்தானே யாரும் சொல்லலாம், இல்ல அவ செய்த தௌபா அது மதீனாவுக்கு பங்கிட்டு கொடுக்கப்பட்டா எல்லாருடைய பாவம் மன்னிக்கப்பட்டும். அதனால the media thrives on canvassing fantasy as reality. If we fall into that trap, we feel quite bitter when these fantasies do not materialize. For the many whose Valentine's fantasy are not realized or do not receive a Valentine's, this period can be one of the most depressing times in the year. This does not affect adults only. Kids in schools are more affected due to their relatively fragile emotions. Valentine's Day encourages lewdness and wasting of time and results in evils. Things such as singing, music, extravagance, unveiling, display men mixing with women, women appearing before men other than being mahram, or things that are a means of leads to immorality. We need to take a hard look at our lives and see the direction that we are heading into, the challenges that face our children. Take notice of your own feelings and special notice of your children on 14th of February and gauge the effective this day has in our lives. If we truly wish happiness in our lives, then it will only come when we put Allah and the Rasul first and choose Islam as our way of life. கண்டிப்பா நாங்க இந்த ஒவ்வொரு பிப்ரவரி மாதமும் வலண்டைன் என்ற பெயரில் காதலை ஊக்குவிக்கும் நடவடிக்கைகளில் ஊடகவியலாளர்கள் செயல்படுகின்றார்கள். ஏனைய நிகழ்வுகள் போல
வெளிந்த பணம் சம்பாதிக்க மிக நுணுக்கமான ஒரு சந்தைப்படுத்தும் நிகழ்ச்சியாக ஊடகவியாளர்கள் முன்வைக்கப்பட்டு மனித உணர்வுகளை தூண்டிவிட்டு உங்கள் பணம் பைக்குள் கை வைக்கின்றார்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது. காற்றில் பறக்கும் காதல் கதைகளை அவிழ்த்துவிட்டு காதலர் நாளாக கொண்டாடப்படும் இந்த வேலண்டைன் தினம் பற்றி ஆய்வில் தெரிய வருவது என்னவெனில், மேற்கத்திய உலக காதல் என்ற பெயரில் ஏமாற்றப்பட்டு பலரின் மன வாழ்க்கை சரிந்து விடுவதோடு பல விவாகரத்துகளும் ஒவ்வொரு ஆண்டிலும் அதிகமாக ஏற்பட்டு வருவதை அது சுட்டிக்காட்டுகிறது. ஊடகங்கள் வெறும் மாய கதைகளை உண்மைப்படுத்த முயலும் அதே வேளையில் அவர்களுடைய வலையில் சிக்கி பொய்மை நிஜமாக கவலையில் மூழ்கி விடுகின்றனர். இந்த உணர்விலிருந்து உண்மை வெலன்டைன் தினம் என்பதை மிக கீழ்த்தரமான நேரத்தை வீணாக கழிக்க பயன்படுத்தும் நாளாகும். இசை ஆடல் பாடல் கலியாட்டங்கள் மகரமல்லாத ஆண் பெண் ஒன்று கூட போன்ற ஒரு நிகழ்வாக இந்த கலியாட்டங்கள் மகரமல்லாத ஆண் பெண் ஒன்று கூட போன்ற ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வு அதை ஏற்பட்டிருப்பதை நாம் காண்கிறோம். அதனால் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, வாலிப யுவதிகளே, இந்த வாலிபத்தை துணிச்சல் வரும், தைரியம் இருக்கும், பணம் இருக்கும், முதலாவது எனக்கும் அப்பால் உங்களுக்கும் ஒரு பெரிய ஆய்முடைய ஒரு வார்த்தையை சொல்லிக் கொண்டு இந்த பயானை முடிவுக்கு கொண்டு வருகிறேன். பாவத்தின் ஆரம்பம் இன்பம், ஆனால் அதனுடைய முடிவு துன்பம், கைசேதம், அழிவு, நாசம். நன்மையின் ஆரம்பம் சிரமம், ஆனால் அதனுடைய முடிவு இன்பம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பெண் விரட்ட கொலை அவளுக்கு இன்பம் தானே. யூசுப்புக்கும் சுலைஹாக்கும் யாரும் பார்க்கறதுக்கு இல்ல, ஆனா அல்லாட பயம் ஓட வச்சது. ஒரு மாமியுடைய மகளை அடைய நாடிய பொழுது யாப்தல்லா இத்தப்பில்லா, என்னை அல்லாவை பயந்து கொண்டு தடுத்த நேரத்தில் எழும்பினார், அல்லாவை பயந்தார், அதுதான் பாதுகாப்பாக மாறியது. சூது விளையாடுவதும் ஈடுபடுவதும் பெண் மோகத்தில் ஈடுபடுவதும் ஆசைகளை நிறைவேற்ற ஈடுபடுவதும் அழிவுக்கு கொண்டு போகவே தவிர நல்லதுக்கு கொண்டு வர மாட்டாரே. ஆரம்பம் ஒரு விபச்சாரம், முடிவு எய்ட்ஸ். ஆரம்பம் சூது விளையாடு, முடிவு எல்லாமே அழியிறது. ஆரம்பம் சிகரெட், முடிவு கஞ்சா, அபின், வைன். குடும்பம் நாசமாகி, மனிதர் வாழ்க்கை நாசமாகி, அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு ஆளாகி, வலிவத்தை இழந்து மோசமான நிலைக்கு போறதை பாதுகாத்து ஒரு சிறந்த யுகத்தை உண்டாக்க வல்ல அல்லாஹ் எம் அனைவர்களுக்கும் தகவல் செய்வாராக. யாழ்லா எங்களை கபூல் செய்வாயாக, எங்களோட பாவங்களை மன்னிப்பாயாக. யாழ்லா இந்த சிறப்பான ஜும்மாவுடைய நாளில், இந்த ஜும்மாவுடைய நேரத்தில், இந்த மெம்பரில் இருந்து, இந்த ஜும்மாவில் அமைதியாக இருந்து உன் பக்கம் கையேந்தி எங்களால் வாழ்க்கையில வாலிபத்தில வயோதிபத்தில எல்லா வகையிலும் ஈமானுடைய இமானத்துடைய தொழுகையுடைய வகையில் ஏற்பட்ட பாவத்திலிருந்து தௌபா செய்கிறோம் யாழ்லா. ஜினா, விபச்சாரம், குடி, போதை, சூது அனைத்திலிருந்தும் தௌபா செய்கிறோம் யாழ்லா. யாழ்லா சஹாபாக்கள், நல்லடியார்கள், மேதைகள் தௌபா செய்து ஒன்றிடத்தில் மீண்டி கொண்டு மீறக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தருவாயாக. முஸ்லிம்களை கண்ணியமாக வாழ செய்வாயாக. இந்த நாட்டில் அமைதியை தருவாயாக, கண்ணியத்தை தருவாயாக. வாலிபர்கள், யூதிகள் அல்லாவின் திரும்பி வாழ்க்கை செய்வாயாக.